நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவையாகும். ஆதம் அலைஹி வசல்லம் அவர்கள் முதல் இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களின் சமூகத்தார்களுக்கும் மாதங்களை அல்லாஹ் இவ்வாறுதான் அமைத்தான். வருடத்திற்கு 12 மாதங்கள். அவற்றில் துல்கஹ்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய 4 மாதங்கள் புனிதமானவை. வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இதுதான் நடைமுறை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களுக்கு முன்னரே ஜாஹிலியா கால மக்களிடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 இருந்தது. நாம் இப்போது என்ன பெயரை கூறி மாதங்களை அழைக்கிறோமோ அதே பெயரைத்தான் அவர்களும் புழக்கத்தில் பாவித்து வந்துள்ளார்கள். அன்றைய அரபிகளிடம் முஹர்ரம் மாதம் தான் முதல் மாதமாக இருந்துள்ளது. ஆனால் வருடங்களை கணக்கிட குறிப்பிட்ட ஒரு முறை அவர்களிடம் இருக்கவில்லை. ஒரு வருடத்தில் நிகழும் வித்தியாசமான முக்கியமான நிகழ்வுகளை வைத்து வருடங்களை அடையாளப்படுத்துவதே அவர்களின் வழக்கு. உதாரணமாக, நபிகளார் பிறந்த வருடத்தை யானை வருடம் என்று அழைத்தார்கள். காரணம், அவ்வருடம் தான் கஹ்பாவை அழிக்க வந்த யானை படை அழிக்கப்பட்டது. இது இவ்வாறு இருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் வருடத்தை கணிப்பதற்கான தேவை ஏற்பட்டது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து இது தொடர்பாக கலந்துரையாடிய போது முஸ்லிம்களுக்கான நாட்காட்டி ஒன்று உருவாக்குவோம் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்காக ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை அடிப்படையாக வைத்து வருடத்தை தீர்மானிப்போம் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் நபித்துவம் கிடைத்த ஆண்டை வைத்து தீர்மானிப்போம் என்றும், இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற ஆண்டை வைத்து தீர்மானிப்போம் என்றும், இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆண்டை வைத்து தீர்மானிப்போம் என்றும் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஆனால் இறுதியில் ஹிஜ்ரத்தை வைத்து ஒரு நாட்காட்டியை ஆரம்பிப்போம் என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களும் அதனை மனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த வகையில் நாம் இன்று 1446 ஆண்டை அடைந்துள்ளோம். அதே போலவே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 இருந்தும் அவை ஒரு ஒழுங்கில் இருக்கவில்லை. அதனை ஒழுங்குபடுத்த ஆலோசனைகள் கேட்கப்பட்ட போது சிலர் முதல் மாதமாக ரமலான் மாதத்தை தெரிவு செய்வோம், ஏனெனில் அதுதான் அல்குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்ற கருத்தும், இன்னும் சிலர் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக தெரிவு செய்வோம், அதுதான் மக்கள் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு திரும்புகின்றார்கள் என்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய நடைமுறையில் இருந்ததன்படி முஹர்ரம் மாதத்தையே முதல் மாதமாக தெரிவு செய்தார்கள். அதன்படி முஹர்ரம், சஃபர் என்று 12 மாதமாக துல்ஹஜ் மாதம் வரை ஒழுங்குபடுத்தினார்கள். இன்று முஸ்லிம்களினுடைய புதுவருடம் என்ற போதும் புதுவருடத்தை கொண்டாடுவதோ வாழ்த்துக்களை சொல்வதோ இஸ்லாமிய நடைமுறையில் இல்லாத ஒன்றாகும். எனவே அவற்றை தவிர்த்து கொண்டு முன்னைய வருடத்தில் நாம் செய்த செயல்களை மீட்டி பார்த்து அதில் நாம் விட்ட பிழைகளை திருத்திக் கொண்டு மேலும் பல நன்மையான காரியங்களை செய்து கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தை சிறந்த ஒரு வருடமாக ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.